ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அரை மணி நேரத்திலேயே தயிர் எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம், பேக்கெட் பாலும் எடுத்துக்கலாம், இல்லை பசும்பால் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் தான் செய்ய போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லி பசும்பால் வாங்குறதால நான் பசும்பாலையே செய்ய போகிறேன். இதுக்காக முதல்ல நாம் பால் காய்ச்சணும். இங்கே பாருங்கள், நம்ம பால் காய்ச்சிற ஒரு பேனில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். தயிருக்கு நம்ம பால் காய்ச்சும் போது கொஞ்சம் நல்லா காய்ச்சிறது நல்லது. அந்த மாதிரி பால் நல்லா காயும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு தயிருக்கு. அதனால் எப்போவுமே ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம பால் நல்லா காய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா காய்ச்சி எடுத்துருக்கிறேன். எப்போவுமே பால் காயும் போது இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நமக்கு நல்ல திக்னஸும் கிடைக்கும், எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பால் காஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்போவுமே நம்ம தயிர் வைக்கிற ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால் ஊற்றி எடுத்துட்டு இப்போ நாம் எப்போவுமே நம்ம தயிருக்கு ஊற்றுற மாதிரி உரை 1 டீஸ்பூனுக்கு ஊற்றணும். நாம் இதில் அரை மணி நேரத்தில் தயிர் எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். உரை இல்லாமல் தயிர் செய்கிறது வேறு மெத்தட் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உரை வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போது நம்ம தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் தயிர் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னா குக்கர். இந்த மாதிரி நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் குக்கர் தான். இந்த குக்கரில் நம்ம நல்லா சுடு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், தண்ணி வந்துட்டு நல்ல சூடாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஆயிருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நாம் ஊற்றி வச்ச அந்த பாலை அதில் எடுத்து வைக்கலாம். நமக்கு மூழ்க இருக்கக்கூடாது, அரை அளவுக்கு மூழ்கினாவே போதும். பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச பவுலில் பாதி அளவுக்கு மூழ்கி இருந்தாவே போதுங்க. இப்போ நாம் ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி இதை மூடி வைக்கணுங்க. இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற வேர்வை எல்லாமே அந்த பாலில் விழுந்துடும். அதனால் எப்போவுமே மூடி வைக்கிறது நல்லது. இப்போ நம்ம குக்கரோட மூடி எடுத்து அதோடய கேஸ்கெட் எல்லாமே போட்டு அதை நல்லா எப்போவுமே நம்ம ஒரு குக்கர் எப்படி மூடுவோமோ அந்த மாதிரி அதை மூடி வைக்கலாம். அதில் கேஸ்கெட்டும் போட்டு வைக்கணும், அதே மாதிரி வெயிட்டும் போட்டு வைக்கணும். பாருங்கள், உள்ளே வந்து ப்ரெஷர் இருக்கும், அதனால் மூடும்போது பார்த்து மூடணும். நல்ல சுடு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து டைம் வந்து டிபெண்ட் ஆகும். நல்ல ஹீட்டான பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இல்லை கொஞ்சம் கூலிங்கான பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். ஆனால் நமக்கு கடைசியாக வந்து நல்ல கெட்டி தயிர் கிடைக்கும். தண்ணி கலந்த பாலில் கூட சூப்பரான கெட்டியான தயிர் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த தயிரை நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நார்மலாக நாம் தண்ணி கலந்த பசும்பாலை நம்ம காய்ச்சி எடுத்து தயிருக்கு ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது வந்து அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும், நமக்கு கெட்டியாக கிடைக்காது. ஆனால் இப்போ இந்த தயிர் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி 5 நிமிஷத்தில் 100 அப்பளங்களை எப்படி நாம் செய்கிறது, இதுக்காக நம்ம கஞ்சி எதுவும் காய்ச்சாமல் எப்படி நம்ம ஈஸியாக நம்ம செய்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.